காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருக்கோவில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலாகும். இங்குள்ள மண்டபத்தில் பிரம்மாவால் செய்யப்பட்ட அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை காட்சியளிக்கும் இந்த அத்திவரதரை தரிசிக்க இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் அதிகமானோர் மயக்கமும் படுகாயமும் அடைந்து வருகின்றனர். இதனால் அவர்கள் அனைவரும் அருகிலுள்ள காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் நடராஜன், கங்காலட்சுமி, நாராயணி, ஆனந்தவேல், ஆறுமுகம் ஆகிய 5 பேர் ஏற்கனவே சிகிச்சை பலனின்றி இறந்து போனார்கள். இந்நிலையில் 26ஆம் நாளான நேற்று வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. பொதுவாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 கிழமைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி சின்ன காஞ்சிபுரம் பிள்ளையார் கோவிலைச் சேர்ந்த பூங்காவனம்மாள் என்பவர் மயங்கி விழுந்தார். இதனால் அவர் உடனடியாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போனார். இறந்து போன பூங்காவனம்மாளுக்கு வயது 83 என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அத்திவரதர் கோவில் பலி எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும் காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறையாக உள்ளதை கடந்த 25 நாட்களாக சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை அரசு சார்பாக எடுக்கப்படவில்லை. இதுவே ஒரு முதலமைச்சருக்கோ அல்லது ஒரு பிரதமருக்கோ ஒரு விழா என்றால் இப்படித்தான் செய்வார்களா என்று பொதுமக்கள் ஆதங்கமடைந்து வருகின்றனர்.